வெல்கம் டு தி ஷோ. நாம் இப்போ பார்க்க போகிற படம் உலகத்திலே இருக்கிற மிகச்சிறந்த அதி மேதாவிகள் அதி புத்திசாலிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று திரண்டு உருவாக்கிய ஒரு அற்புத காவியம்தான் இந்த நவராசா. நடிப்புக்கு ஒரு இலக்கணம், இயக்கத்துக்கு ஒரு இலக்கணம், வசனத்துக்கு ஒரு இலக்கணம்னு சினிமாவில் இருக்க அத்தனை கிராஃப்ட்லையும் ஊறி நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் சினிமா சினிமான்னு ஊறி உலக சினிமாவுக்கே பாடப்புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு திறமை மிக்க அறிவாளிகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்பேற்பட்ட நவராசா படத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நவராசா மணிரத்ன ப்ரொடக்ஷனில் சூர்யா விஜய் சேதுபதின்னு பல முன்னணி நடிகர்கள் நடித்து 9 பிரபலமான டைரக்டர்கள் பல விதமான கதைகளை தேர்ந்தெடுத்து அந்த 9 கதைகளையும் தனித்தனியாக டைரக்ட் பண்ணி ஒரே படமாக வெப்சீரிஸில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க நவராசா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் மொத்தம் 9 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு கதையுமே ஒரு மேதாவி டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்ன மேதாவின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, தன்னை மிகப்பெரிய மேதாவிகள் நினச்சி தான் முக்காவசிய பேர் இந்த கதையை எடுத்திருக்காங்க. 2 many cooks spoil the பாயசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த படம் தான். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற படம்னு பல பேர் பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. வந்த 9 எபிசோடில் ஒரு 6 எபிசோடு சூற மொக்க ஒரு 3 படம் உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அடுத்து என்ன நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பு அந்த 3 படத்துலையுமே இருக்குது. அதுக்காகவே தாராளமாக அந்த 3 படத்தை பார்க்கலாம். இந்த வெப்சீரீஸ்லேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உண்டான படம் எதுனா அது நம்ம சூரியன் நடிச்சிருக்க படம் தான். அது இந்த சீரீஸில் 9வது எபிசோடாக வருது. நவரசத்தில் ஒன்றான ஸ்ட்ரிங்காரா ரொமான்ஸ்ன்ற தலைப்பு கீழே இந்த படம் வருது. இந்த கதையோட பேர் கிட்டார் கம்பி மேலே நின்று. சூர்யா பிரியாகா மார்டின் ரெண்டே பேர் தான் கதையில் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாசுதேவன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சூர்யா மாதிரி நம்ம மிகப்பெரிய நடிகர் இந்த படத்தில் நடிக்கும்போது எப்பேற்பட்ட கதையாக இருந்தால் ஒரு ஆந்தாலஜி படத்தில் அவர் நடிப்பார். இந்த சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் தேவையான ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த கதை மூலமாக சூர்யா சொல்ல வரார்னு நினச்சி இந்த 9 எபிசோடில் மொதல் பார்த்த படம் இந்த படம் தான். அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு சூர்யாவும் கௌதம் வாசுதேவனும் பலதரப்பட்ட சண்டைகளுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதனால இந்த படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு வந்தது. இந்த நவரச கதையில் வர 8 எபிசோடு இல்லாத ஒரு வைத்தறிச்சல் ஒரு தனித்துவம் இந்த படத்துக்கு இருக்குது. மற்ற படத்தெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது நல்லா இல்லை புரியலன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடலாம். சூர்யா படத்தை பார்த்து முடிச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு விஷயம் தோணும், அது என்னென்னா வயிறே எரியும் எல்லாருக்கும். என்னடா சூர்யாவை வச்சு இப்படி சொதப்பி வச்சுருக்கேன்னு செம்மையாக திட்ட ஆரம்பிச்சுருவாங்க கௌதம் வாசுதேவனை. 2வது திட்டத்தை யாருன்னா அது சூர்யாவை தான். அந்த ஆள் தான் லூஸ் மாதிரி படம் எடுக்கிறான்னா உனக்கு எங்கே போச்சு அறிவுன்ட்டு சூர்யாவையும் கலைக்காத ஆட்கள் இனி இல்லைன்ற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காரு. இந்த கருமத்தை என்ன சொல்கிறதுனே தெரியல. இதெல்லாம் ஒரு படம், ஐயோ எப்பா சாமி தலைவலி. இந்த இருக்கிற 9 படத்துலேயே சூற மொக்க குப்பை அப்படின்னா அது இந்த படம் தான் சொல்லணும். சத்தியமாக முடியல. நல்ல வேளை இந்த கௌதம் வாசுதேவ மேனன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகளை, ஐயோ சாவடிக்கிறாயா. படன்ற பேரில் என்னென்னமோ கருமத்தை எடுத்து கொள்றான்ப்பா. நிச்சயமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா குடும்பத்தோடு இந்த படத்தை பார்த்தாங்கன்னா காண்ட் ஆகிடுவாங்க. எவன்டா இந்த படத்தை எடுத்தான்ட்டு செருப்பு கைட்டு எடுப்பாங்க. அப்படி ஒரு திராபையான படம் இது. இந்த படம் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அந்த ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டே இருக்கானுங்க பாடிக்கிட்டே இருக்கானுங்க. கொஞ்சோண்டு தமிழ் நிறைய இங்கிலீஷு, அடையார் பிரிட்ஜே பைக்கில் சுற்றி சுற்றி வராங்க. நம்ம ஊர் கல்ச்சருக்கும் இவங்க பண்ணுற காதலும் இவங்களோட பேச்சு இவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் நம்ம ஊரில் வாழறானுங்களா இல்லை வேறு ஏதாச்சும் உலகத்தில் இருக்காங்களான்னே தெரியல. தருதரம் பிடிச்சவன் இதெல்லாம் ஒரு காதல்னு எடுத்து வச்சுருக்கான் கௌதம் வாசுதேவன். நிச்சயமாக இந்த கன்றாவிலாம் யங்ஸ்டர்ஸ் பார்த்தாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ஒரு காதல், இதெல்லாம் ஒரு வாழ்க்கை, எப்படி தான் இப்படி ஒரு குப்பையான கதையை இவ்வளோ கிளாஸாக எடுக்கிறாங்கன்னே தெரியல. உண்மையான காதலர்களை இந்த படத்தை பார்த்தாங்கன்னா காரி துப்புவாங்க. அந்தளவுக்கு மகா மட்டமான படம் இது. மொத்தத்தில் இந்த படத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலான்னா 100 முட்டை, 1 மார்க்கு கூட வக்கு இல்லாத படம் இது. இன்னும் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா வாயில் வண்ட வண்டே 1000 வார்த்தைகள் வரும். படத்தில் நடிச்சது சூர்யான்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தை பற்றி பேசுகிறத இதோடு விட்டுடுறேன். இந்த படம் முடிகிறதுக்கு 2 முன்னாடி சூர்யாவை ஒரு லுக்கில் காட்டுறாங்க. அது ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் படம் முழுக்க சூர்யா ஒரு கெட்டப்பில் காட்டுறாங்க மீசே இல்லாமல். நிச்சயமாக சூர்யா ஃபேன்ஸுக்கே அந்த லுக்கை பார்க்குறதுக்கு சகிக்கலை. வாரணம் 1000 சூர்யாவை திரும்பி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வானரை குரங்கு மாதிரி ஆக்கி விட்டார் கௌதம் வாசுதேவ மேனன். சூர்யா உண்மையிலே பாவம் தான், அவர் மட்டும் சிவனேன்னு லாக்டவுனில் வீட்டில் சுமாந்துருக்கலாம். 10 முன்னே இந்த ஆள் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்ட்டு நைஸாக சூர்யா ஒதுங்கிட்டார். துருவ நட்சத்திரம் படத்துலேருந்து விலகிட்டார் சூர்யா. இந்த லாக்டவுனில் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி எப்படி ஏமாத்தினாங்கன்னு தெரியல. சூர்யா அநியாயமாக இந்த வலையில் சிக்கிட்டார். இந்த படத்துக்கு ஸ்ரிங்காரம் வைக்கிறத விட சூர்யாவுடைய பரிதாபங்கள் அப்படின்னு வச்சுருக்கலாம். கடந்த சில நாட்களாக அவர் நடித்த படங்களும் ஓடல. அந்த ஓடாத மொக்க படத்துடைய கூட்டத்தில் முக்கியமான மகுடம் தான் கிட்டார் கம்பி மேலே நின்று. இந்த படத்தில் வர மியூசிக்கும் அதை பாடின சிங்கரும் யாருன்னா கார்த்திக். மனுஷன் என்னமா ஃபீல் பண்ணி கூறாயா. இந்த படம்லாம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா நிச்சயமாக ஸ்க்ரீனை கிழிச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளோ அருவை. இதில் வேறு இந்த மனுஷன் ஸ்லோவாக ஃபீல் பண்ணி வேறு பாடுறாரு. கொடுமடா
இந்த சீரீஸில் வந்த படத்துலேயே ரொம்ப எதிர்பார்த்து இந்த படத்தை பார்த்தோம். ரொம்பலாம் நல்லா இருக்க தேவையில்லை, ஏதோ கொஞ்சம் சுமாராக வச்சுருந்துருக்கலாம் படம், ஆனால் இவ்வளோ மொக்கையா. ஆனால் ஒன்று, இந்த மாதிரி கன்றாவி காதல் கதையை கூட தமிழ் சினிமாவில் கௌதம் வாசுதேவ் மேனன் தவிர்த்து வேற யாராலையும் எடுக்க முடியாது. ரொம்ப ஸ்டைலிஷாக ஏ சென்டர் ஆடியன்ஸ்க்குன்னு படம் எடுக்கிறேன் நினச்சிட்டு இருந்தாலும் எதோ எடுக்கிறாரு. இந்த படம் ஏ சென்டர் ஆடியன்ஸ்க்காக இல்லை, அதுக்கும் மேலே போய் அடையாறு கூவ பிரிட்ஜை தாண்டி கூவத்துக்குள்ளேயே மூழ்கிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எரிச்சலை எனை நோக்கி பாயும் தோட்டா படத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன் நமக்கு கொடுத்தாரு. இந்த படத்தை பார்க்கும்போது அந்த படமே எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு வருது. அந்த அளவுக்கு சூற மொக்க படம் இது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கணும், இந்த நவரசா கதையில வர முக்கியமான மூணு எபிசோடு என்னன்னா, இந்த நவரசா கதையில வர முக்கியமான அந்த மூணு எபிசோட தனித்தனியா ரிவ்யூ பண்றோம். மிச்ச ஆறு கதையில இந்த படங்களை ரிவ்யூ பண்ணும்போது போற போகல மானே தேனே பொன்மானேன்ட்டு அந்த படங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே விவரிக்கிறதுக்கு அந்த படங்களுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. எபிசோட் நம்பர் ஒன்னோட டைட்டில் எதிரி, விஜய் நம்பர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி, பிரகாஷ்ராஜ், ரேவதி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நிச்சயம் தேராது, அட்டர் ஃப்ளாப் தான். எபிசோட் நம்பர் டூ, டைட்டில் சம்மர் ஆஃப் 92, யோகி பாபு நெடுமணி வேணுலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தை டைரக்ட் பண்ணது பிரியதர்ஷன். இந்த படத்தை நிச்சயமாக ஒரு தடவை பார்க்கலாம். படம் ஆரம்பிக்கும் போது சுமாராக ஆரம்பித்தாலும் முடியும் போது நிச்சயமாக குபீர்னு எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வரும். இந்த நவராசால முதல்ல தேர்ந்த படம் இந்த படம் தான். அடுத்து எபிசோட் நம்பர் த்ரீ, டைட்டில் ப்ராஜெக்ட் அக்னி, டைரக்ட் பண்ணது கார்த்திக் நரேன். அரவிந்த் சாமியும் பிரசன்னும் நடிச்சிருக்காங்க. கிறிஸ்டபர் நோலனுக்கே டஃப் கொடுக்கணும்னு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. நவராசாவோடைய அடுத்து பண்டில் இது. அடுத்து எபிசோட் நம்பர் ஃபோர், டைட்டில் பாயாசம், வசந்த் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. டெல்லி கணேஷ், ரோஹிணி, செல்ஃபி கார்த்திகெலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தில் நடிக்கிற அத்தனை பேருமே ஐயர் வாழுங்க தான். அவங்களாம் கூட்டமாக சேர்ந்து ஒரு பாயாசத்தை கிண்டியிருக்காங்க. பெரும்பான்மையான மக்களுக்கு ஒத்து வராத கல்ச்சர் இது, அதனால் இந்த பாயாசம் பிடிச்சிடுச்சு. அடுத்து எபிசோட் நம்பர் ஃபைவ், டைட்டில் பீஸ், கார்த்திக் சூப்பராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பாபி சிம்ஹா, கௌதம் வாசுதேவெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு விஷயம் தான் தோணும், டேரக்டர் தேவையே இல்லாத ஆணி பிடிங்கிருக்காருன்ட்டு. அடுத்து எபிசோட் நம்பர் சிக்ஸ், டைட்டில் ரௌத்ரம், அரவிந்த் சாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மட்டும்தான் ஏ ரமான் மியூசிக் போட்டிருக்காரு. ரித்விகா இம்பார்ட்டன் கேரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த கதை ரொம்ப பழசு தான், ஆனால் இந்த படத்துடைய திரைக்கதை, வசனம், பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் மட்டும் வெப் சீரிஸ் மாதிரியே இல்லை, தியேட்டர் குவாலிட்டி இந்த படத்தை எடுத்து வச்சிருந்தாரு. நவராசாலே நல்ல படம் பேர் எடுத்து ரேங்க் நம்பர் ஒனில் வர்றது இந்த படம் தான். அடுத்து எபிசோட் நம்பர் செவன், டைட்டில் இன்மை, சித்தார்த் அம்மு அபிராமி பார்வதியெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரத்தீந்திரன், ஆர் பிரசாத் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த டேரக்டர் ஒன்றும் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் உள்ள டேரக்டர் கிடையாது. இந்த கதையிலையும் அப்படி என்ன இருக்க போதுன்ற ஒரு அவநம்பிக்கையில் தான் இந்த படத்தையே பார்த்தோம். ஆனால் இந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக நகரும் போது இந்த கதைக்குள்ளே இப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இந்த படம் முடியும் போது ஒரு தரமான நல்ல படமாகவே இருந்தது. நவராசாவில் வந்த மூணாவது வெற்றி படம் இது. அடுத்து எபிசோட் நம்பர் எட்டு, துணிந்த பின், அதர்வா, அஞ்சலி, கிஷோர் இவங்களாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. சார்ஜுன் கேஎம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஏற்கனவே நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. அந்த படத்துக்குலாம் யூடியூப்பில் நல்ல வரவேற்பு இருந்தது. இந்த கதையை எடுக்கிறதுக்கு பதில் பருத்தி மூட அந்த குடோன்லேயே இருந்திருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு டப்பா படம் இது. அடுத்து எபிசோட் நம்பர் நைன், நம்ம சூர்யா கிட்டார் மேலே நின்று பாட்டு பாடின, கிட்டார் கம்பி மேலே நின்று. இது ஒரு மியூசிக்கல் ஜானி. இந்த படம் ஃபுல்லாக சூர்யா பாடியே தள்ளுறாரு. இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது தான் நாங்கள் நமக்குள்ளே ஒரு நவரசமும் தோணுது, சூர்யா இப்படி மோசம் போவார்னு கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. அப்படி சூர்யா வச்சு சூரசம்ஹாரம் பண்ணியிருக்காரு கௌதம் வாசுதேவ் மேனன். மரண மொக்க. அடுத்த படத்தில் சந்திப்போம். அழாதீங்க, எங்க பொண்ணை கட்டிக்கிட்டதுனால பெரிய தியாகி ஆயிட்டீங்க. ஏய், இந்த ஜகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. டேய், என்னை ஏமாத்தி இந்த காட்டேரியை என் தலையில கட்டி வச்சுட்டேன்.